ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற வாட்ஸ்அப் சேட் லுக் எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புது யூஸாக இருந்தீங்க சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை டிக் மார்க் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து யாருடைய வாட்ஸ்அப் சேட்டை வந்து மற்றவங்க பார்க்காத மாதிரி வைக்க போகிறீங்களோ, அதாவது உங்கள் ஹோமில் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் பார்க்காத மாதிரி வைக்க போகிறீங்களோ அந்த சேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அவங்க ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா சேட் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லோக் வித் சேட் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்துடுங்க. ஓகே கொடுத்ததும் உங்களுடைய ஸ்க்ரீன் லோக் இருக்கும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் ஃபிங்கர் பிரிண்டை கொடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் நம்பர் பாஸ்வேர்டு அப்படி ஏதாவது லோக் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அந்த லோக்கை வந்து ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அது லுக் ஆகிரும். நீங்கள் அதை வியூ பண்ணி பார்க்க போகிறீங்கன்னாலும் வியூ பண்ணி பார்த்து கொள்ள முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை சேட் வேணுமானாலும் மற்றவங்க பார்த்து கொள்ள முடியாதவாறு லொக் பண்ணி கொள்ள முடியும். லொக் பண்ணின சேட்டை வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, அது லொக் சேட் மட்டும்தான். அதுக்குள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் அந்த ஆப்ஷனை பார்த்து கொள்ள முடியும். அவங்க மெசேஜ் பண்ணினாலும் அல்லது நீங்கள் மெசேஜ் பண்ண போகிறீங்கனாலும் அந்த லொக் சேட்டுக்குள்ளே நீங்கள் போனால் மாத்திரம்தான் அதை பார்க்க முடியும், சென்ட் பண்ணவும் முடியும். ஸோ நீங்கள் இந்த சேட் லோக்கை மறுபடியும் அன்லோக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு போன ஆப்ஷனுக்கு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு ஓகே பண்ணிவிட்டு அந்த சேட்டை வந்து ஆன் பண்ணீங்களோ அதே போல் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்டை கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாது நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் லோக்கை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த லோக்கை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அன்லோக் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமென நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்.